எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வரீங்களா? நான் விளையாடறியா? அங்க போனாலே உங்க கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்காங்களே. நான் என்ன சித்தி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? உன்னை பார்த்தா அவங்க பயங்கர டென்ஷனா இருக்காங்க. ஒண்ணு வேணாம். அதுக்காக அப்பாவை பார்க்காம எப்படிங்க? அவங்க திட்டுனா திட்டிட்டு போட்டும். அவங்க கால்ல விழுந்தாவது அப்பாவை பார்க்க விடுங்கன்னு கெஞ்சற. அவங்க மனசுல ஈரம் இல்லாமலா போய்டும். நான் எப்படி பார்த்தா நீ வந்தேனே அவங்க உள்ள விட்டுறணும். அது மனுஷங்களா இருந்தா இவங்க தான் மனசாட்சி எல்லாம் நடந்துக்கறாங்களே. அவங்க பேசினா பேசிட்டு போட்டுங்க. எனக்கு எங்க அப்பாவை பார்க்காம கஷ்டமா இருக்கு. அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி அப்பாவை பார்க்கணுங்க ப்ளீஸ். எனக்காக சரி அவங்க விடுவாங்களே இல்லன்னு தெரியல. वहां से रोटी पे बात डोरो உசமே கிடையாதா? உன்னை இங்க வர கூடாதுன்னு தான சொன்னேன். திரும்ப எதுக்கடி வந்த? ஏங்க இப்படி மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கறீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு மனிதாபிமானம் வேண்டி கிடக்கு? நல்லா இருந்த மனுஷனை இந்த நிலைமைக்கு அவலாக்கி விட்டுட்டா. இப்போ வந்து மனிதாபிமானம் மண்ணாங்கட்டின் பேசிட்டு இருக்க. சும்மா நிறுத்துங்க. நீங்க படுற அதே வேதனை தான் அவளும் படுத்துக்கிட்டு இருக்கா. பாவம் அப்பா பார்க்கணும் துடியா துடிச்சிட்டு இருக்கா. ஒரு தடவை பாத்துட்டு இருந்தா என்ன? விட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ யாருடா? இவ எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு அவர் எப்பவோ தலமுழிகிட்டாரு. இவளுக்கு எங்களுக்கு ஓட்டம் கிடையாது, உறவும் கிடையாது. நடுவுல நீ என்ன பஞ்சாயத்து பண்ண வந்துட்ட? வா இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நான் அப்படி தான் பேசுவே. இங்க என்ன கல்யாண விருந்தா நடந்துக்கிட்டு இருக்கு? ஆள் ஆளுக்கு வந்து கல்யாண விருந்து சாப்பிட்டு பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையா இவளை கூட்டிட்டு போயிட்டே இல்ல? நான் என்ன பண்ணுவீங்க? இவளால என் புருஷன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தாருன்னு போலீஸ்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். இவளும் இவ ஆத்த கறியை செஞ்சுக்கிட்டு என் புருஷனை கொல்ல பார்த்தாங்க. 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு என் புருஷனை கொல்ல வந்தானு இப்பவே போய் புகார் கொடுப்பேன். நல்ல கரியா இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலனா நீ என்னால கதை விடுவீங்க. அத அப்படியே போலீஸ் நம்பிடுமா? போங்க, போய் கம்ப்ளைன்ட் கொடுத்து பாருங்க. என்னடா போலீஸ்க்கு போக மாட்டேங்கற தைரியமா? போங்க, நான் தான் போன்றேன்ல. போவேண்டா, கண்டிப்பா போவேன். இவளால அவமானம் தாங்காம அவர் கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டது உண்மை. அது ஊருக்கே தெரியும். நான் மட்டும் போலீஸ்க்கு போனே உன் பொண்டாட்டியோட சேர்ந்து நீ ஜெயிலுக்கு போவே. எடத்தை காலி பண்றீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? நல்ல ஆளுங்க நீங்க. என்ன சொல்றானு கேட்டல? இப்போ உங்களுக்கு புருஷனை காப்பாத்துறது முக்கியம் இல்லையா? நம்ம ரெண்டு பேரும் தூக்கி உள்ள வைக்கணுமா? இப்போ அதான் உங்களுக்கு முக்கியமா? நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. டேய், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுடா. 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அப்பனையே கொல்ல பார்த்தீங்களான்னு அவங்களே வந்து வெளுத்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. மோன், நீ அத சொல்லு. அப்பா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். ப்ளீஸ் அம்மா கிட்ட சொல்லு. நீ அவரை பார்க்கவே வேணாம். பேசாம போயிடு, டென்ஷன் பண்ணாத. நீயும் ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கற? பவித்ரா, நீ அத சொல்லு. எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு. ஏய், இங்க என்ன நடிப்பாச்சு? ஒழுங்கா அழறத நிறுத்திட்டு இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. மோன், ஒரு நிமிஷம் மோன், நான் சொல்றேன். எனக்கு யாரோடையும் பேச விருப்பம் இல்ல. என்ன சொன்னாருன்னு கேட்டேல்ல, இனிமேலாவது உன் புருஷனுக்காக உருகாம உடம்ப ஒழுங்கா பாத்துக்க. ப்ளீஸ் மோன். ஏய், அங்க பாரு, இவங்களே எதுக்கு வந்திருக்காங்க? யாருக்கா உடம்பு சரியில்லையா? உன்னை தாண்டி கேக்குறேன். நானும் உன் கூட தானே வரேன். என்ன கேட்டா? இரு, நம்ம என்னன்னு பாத்துட்டு வரேன். எதுக்கு தேவையில்லாம? முதல்லயே அவங்களுக்கும் நமக்கும் ஆகாது. திரும்ப வம்ப விலைக்கு வாங்க போறியா? ஏய், வம்பாது சொம்பாது. ஓ, அண்ணனும் அவளிங்க வந்திருக்கத பார்த்தா யாரோ கால் நெட்டி கட்டில படுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா பாப்போம். பத்மா, என்னாச்சுமா? குடும்பத்தோட ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? இதோ இந்த விளங்காத சனியே இருக்க. இவளால இப்ப என் புருஷ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, என்னாச்சு அவருக்கு? அதெல்லாம் சொன்ன வெக்க கேடு. இவ ஆத்த ஓடுகாலி இருக்காளே, இப்பவும் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு இவ ஆத்த கறியும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாளுங்க, தெரியுமா? அடக்கடவுளே, கேட்கவே கேவலமா இருக்கு. இந்த சிங்கம் எப்ப நடந்துச்சு? ஆமா, பண்றது கேவலம். இத பத்திரிக்கை அடிச்சா பண்ணுவாங்க. ஆத்த கறி சொத்து பத்தோட இருக்கான்னு தெரிஞ்சதோ இவ சொல்லாம கொள்ளாம ஓடி போய் அவ கூட சேர்ந்துகிட்டா. என் புருஷனுக்கு அது பிடிக்கல. வேணாண்டி, அசிங்கம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, இவ கேட்டா தானே. எனக்கு அப்பனை விட அவ வச்சிருக்கிற சொத்து தான் முக்கியம்னு அவ பின்னாடியே போயிட்டா. அந்த அவமான தாங்காம என் புருஷன் இவளால என் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடும் போல இருக்கு. எப்படி நிக்கிறா பாரு, எரும மாதிரி. இப்படியா ஒரு குடும்பத்தை வாழ விடாம பண்ணுவ? பத்மா, நீ அழாத.
புருஷனுக்கு என்னாச்சு? அந்த ஓடுகாலிய இவ்வளவு சேர்த்துக்கிட்டு அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அந்த வேதனை தாங்காம அவர் கழுத்துல சுருக்கு மாட்டிக்கிட்டு. ஐயோ, அவரோட உயிருக்கு இப்ப ஒன்னும் ஆபத்து இல்லையே. பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. அட கடவுளே, நல்ல மனுஷனாச்சே, அவருக்கா இப்படி ஒரு சோதனை? காசுக்காக பெத்த அப்பனே திங்க பாக்குறாளே, மனுஷியா இவ? நீ அழாதம்மா, உன் நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆகாது. நீ என்ன மத்தவங்க மாதிரி அடுத்தவங்க கூட கெடுக்க பாத்தியா, இல்ல இவ்வளவு மாதிரி காசு கலைஞ்சியா? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நினைச்சேன். உன் நல்ல மனசுக்கு நல்லதா நடக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க தானே இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க. இவ எப்பவுமே என்ன எதிரியா தானே நினைக்கிறா. என் புருஷன் இவளுக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருக்காரு, அதையெல்லாம் இவ மறந்துட்டு ஆத்தா கோடி கோடியா பணம் கொடுக்கறான்னு அவ பின்னாடியே ஓடி போயிட்டா. இதெல்லாம் நியாயமா நீங்களே சொல்லுங்க. அட நீ வேற, இவள மாதிரி ஆளுங்க காசுக்காக நரகல கூட திங்க ஆரம்பிச்சிருவாளுங்க. போனா போறான்னு விட்டு தள்ள வேண்டியது விட்டுட்டு அதுக்காக உயிரை போய் மாச்சுக்கிறதா? புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடி போறவ மனுஷே கிடையாது, மிருகத்துக்கு சமம். அவ கூட போய் இவ ஒண்ணா இருக்கானா? இவ புத்தி எதால அடிக்கிறது? பேசுறதுதான் போதும், முதல்ல கிளம்பு. டேய், நான் உங்ககிட்ட பேசுறேன், இவங்க கிட்ட தானே பேசுறேன், உனக்கு என்ன வந்தது? வாய மூடிட்டு போடா. ஆமா, இவ எப்ப சிக்குவா? கடிச்சு கொதறானே காத்துட்டு இருந்தா, இப்பதான் நல்ல சான்ஸ் கிடைச்சுல, பேசுவோமா? பேசுவ. ஆமாண்டா, உன் பொண்டாட்டி யோகிதா என்னன்னு ஊருக்கே தெரியும். நான் என்ன புதுசா சொல்ல போறேன், இத பாரு பத்மா. பெத்தவ ஓடுகாலின்னு தெரிஞ்சு அவ கூட போய் ஓட்டிக்கிட்டு இருக்காளே, இவ எவ்வளவு கேவலப்பட்டவளா இருப்பா? எல்லாம் பணம் படுத்துற பாடு. அவ ஈனச்சியோ கேனச்சியோ கத்த கத்தியா பணம் வச்சிருக்காள், அதான் தரங்கிட்டு அவ பின்னாடி போயிருக்கா. காசு கிடைக்குதுங்கிறதுக்காக ஒருத்தி தட்டுல திங்காம தரையில திம்பா. இவ கால் வச்ச இடம் எது வழங்கி இருக்கு? இவ போனா போன இடம் வழங்காது, நின்னா நின்ன இடம் தொலங்காது. அப்படி ஒரு ராசி. இந்த மகராசி என் வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் ஒன்னா இருந்த என் குடும்பம் இப்ப ரெண்டா மூணா பிரிஞ்சு போச்சு. தோ எப்போ அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான், இப்ப தாயும் பிள்ளையும் சேர விடாம பண்ணிட்டா. அதோட போச்சா? என் பொண்ணுக்கு இவளோட தோஷம் ஒட்டுவார் ரொட்டி மாதிரி இவளுக்கும் பிடிச்சிக்கிச்சு. இப்ப இவ புருஷ வீட்டுல இல்லாம என் வீட்டுல எல்லாம் வந்து தங்கியிருக்கா. குரு நின்னு கெடுப்பான், சனி பாத்து கெடுப்பாங்கிற மாதிரி இவ போற இடம் அதோ கதிதான். இவ கண்பட்டா எந்த குடும்பமும் தொலங்காம போயிடும். இவளோட தோஷம் தான் ஓம் புருஷனே ஆட்டி வச்சிருக்கு. ஆமாண்டி, நீ ஒருத்தரையும் வாழ விடாத. ஏன்னு கேட்டா மட்டும் ஓன்னு அழு. நல்லா கத்து வச்சிருக்கடி நீலி. போது, நிறுத்துறியா? இப்ப யாராச்சும் அவளை பத்தி உங்ககிட்ட கேட்டாங்களா? நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு போற. டேய், நான் உள்ளதை தாண்டா பேசுறேன். எங்க உன் பொண்டாட்டியால இன்னார் நல்லா இருக்காங்க, இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு பாப்போம். ஒருத்தரை காட்ட முடியுமா உன்னால? திங்கிற சொத்துல மண்ணை கலந்த மாதிரி இவ போற இடம்லாம் ஒரே பிரச்சனை தான். அதை ஒத்துக்கடானா கோவம் மட்டும் உனக்கு பொத்துக்கிட்டு வருது. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு பத்மா. இப்ப போய் சேர்ந்திருக்காளே இவளோட ஆத்தா, அவளும் இவளால சுகப்பட போறது இல்ல. அங்கேயும் ஏதாவது விலங்கம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவா. ஏதோ ஓடுகாலின் பேர் எடுத்தாலும் ஒருத்தரோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இனிமே இவளால அதுக்கும் வில்லங்கம் தான். அவளும் நாதியத்து நடுத்தூர்லதான் நிக்க போற. அதுக்கப்புறம் இன்னொருத்தனோட ஓடுவாளோ இல்ல நாண்டுகிட்டு சாவாளோ யாருக்கு தெரியும்? இவ ராசி இல்லாதவ, தரிதிரம் பிடிச்சவ, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நானும் சொல்லிட்டுதான் இருக்கேன், என் பேச்ச யார் கேக்குறாங்க? இன்னைக்கு பெத்தவனுக்கு வந்த ஆபத்து நாளைக்கு கட்டினவனுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் எல்லாம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணாமா, கோதல அசிமா பேசுற பாரு, ஒழுங்குமுறையா கிளம்பு. டேய், இது என்ன உன் ஆஸ்பத்திரியா? நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கோம், உனக்கு என்னடா வந்துச்சு? அம்மான் கூட பார்க்க மாட்டேன். அடிடா அடி, அம்மாவே அடி. நான் தான் சொன்னேனே, இவ சம்பந்தப்பட்ட எல்லாருமே அசிங்கப்பட்டு தாண்டா நிக்கணும். இத பாரு, இவளால நீயும் ஒரு நாளு கெட்டழிஞ்சுதான் நிக்க போற. அப்ப தெரியும் இவ யாருன்னு. இத பாரு, நான் கெட்டாலும் சரி செத்தாலும் சரி உன்கிட்ட மட்டும் வந்து நிக்க மாட்டேன். அவளை பத்தி பேசுறது உனக்கு எந்த ரிஸ்க் கிடையாது. ஒழுங்கு கிளம்பிங்க இருந்து. டேய், போது, நிறுத்துற உன் அதிகாரத்தை.
இவள மாதிரி ராசி இல்லாதவளை கட்டிட்டு வந்து எத்தனையோ பேர் நடுத்தெருல நின்னு இருக்காங்க. உனக்கு அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற அக்கறையில சொல்றேன். இல்ல நான் இவளோட தான் நாசமா போவேன்னா அது ஓ இஷ்டம். டேய் போதுண்டா பல்ல கடிச்சது, நல்லதுக்கே காலம் கிடையாது. பத்மா நீயாவது கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஐயோ பாவம் நினைச்சு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிடாத. இவளெல்லாம் கொஞ்சம் தள்ளியே வையு. உன் புருஷனோட நல்லதுக்கு தான் சொல்றேன். இவளை பக்கத்துல சேர்த்துக்கிறதும் யமன வான்னு கூப்பிடுறதும் ஒண்ணுதான். பார்த்து நடந்துக்க, நான் வரேன். வாடி. அதான் இங்க வந்து உனக்கு பிரச்சனை சொன்னல, இல்ல உனக்கு தேவையா? வா போலாம். வா. துளசி என்னாச்சு, என்ன பிரச்சனை? தமிழ் அவர் இப்ப எப்படி இருக்காரு? டாக்டர்ஸ் எதுவுமே கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப அவர் கோமால இருக்காரா? அதுல இருந்து ரெக்கவர் ஆனாதான் எதுவுமே சொல்ல முடியும்னு சொல்றாங்க. என்ன தமிழ் சொல்றீங்க, கோமால இருக்காரா? ஆமா மேடம், தலையில பலமாடி போட்டிருக்கு, கழுத்துல கயிறு இருக்குனால பைனல் கார்டு வேற டேமேஜ் ஆயிருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அழாது துளசி, தைரியமா இரு. எங்களுக்கு உதவி பண்ண போய் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே. விடுங்க பாட்டி, மாமா கொஞ்சம் அவசரப்பட்டாரு. நாங்களும் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லிருக்கணும், சொல்லாம விட்டோம். எல்லாம் விதி விட்ட வழி நடந்துருச்சு. சாரி தமிழ், எங்க பிரச்சனை தீந்து இப்ப நாங்க கூட ஒன்னாயிட்டோம். ஆனா துளசி, எங்க பிரச்சனையினால துளசியோட அப்பா பாதிக்கப்படுவார்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப வேதனையா இருக்கு. நாங்க போய் அவரை பாக்கலாமா? இல்ல மேடம், அவங்க பாரு நிக்கிறாங்களே, அவங்க சித்தி யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. துளசி கூட உள்ள விடல, அதான் அழுதுகிட்டே நின்றுருக்கா. அடி பாவி, இவ போய் அவங்க அப்பா பாக்குறதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா? எல்லாருமே டைம் கிடைக்கும் போது பழி தீர்த்துக்கலாம் பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவும் எங்க சித்தியை சேர்ந்துகிட்டு இவ்வளவு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? மாமாக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி வேதனை படுறதா, இல்ல இவங்க எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு இப்படி திட்டுறாங்களேன்னு சொல்லி கோவப்படுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாவம் துளசி, இவ்வளவு நினைச்சால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. துளசி அழாத, தைரியமா இரு. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது, கடவுள் இருக்காரு, அவரை நம்பு. அப்பா நல்லபடியா திரும்ப வருவாரு. மனச தேத்திக்கோ. தமிழ் முதல் அக்கா வீட்டுக்கு போங்க, இங்கேயும் வெயிட் பண்றீங்க. இல்ல பிரபாகர், அப்பா பக்கம் வர மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா. எனக்கு என்னவோ அவங்க அலோ பண்ணுவாங்கன்னு தோணல. இப்ப அக்கா வீட்டுக்கு போங்க, அவங்க கூல் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? துளசி வா வீட்டுக்கு போலாம். இல்லைங்க, அப்பா பக்கம் நான் இங்கே வர மாட்டேன். இங்க இருந்து அழுதுட்டு இருக்க போறியா? இது பாரு, உங்க சித்தி வீட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியே போங்களே, அப்ப நைஸா வந்து பாத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க இருக்க வேண்டாம் பிளீஸ். சொன்னா கேளு, அப்பாவை ஈவினிங் கூட வந்து பாத்துக்கலாம். வா, நான் சொல்றேன், நிச்சயமா வந்து பாக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். வா. பேசாமிருக்கியா? இல்லடி, தடங்கள் வருதுன்னு தெரிஞ்சோ அதே மீறி நான் போயிருக்கேனே, நான் ஒரு முட்டாள். என் அப்பா என்ன புரிஞ்சுக்காம என்ன வெறுத்து ஒதுக்கும் போதெல்லாம் அவர் பேச்ச கேட்டு நடந்துகிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் என் பாசத்தை புரிஞ்சுக்க மாட்டாராங்கிற ஒரு நம்பிக்கை. இப்ப அவர் என்னால உயிரே வச்சிருக்காரு.
இப்போ போய் நான் அவரோட பேச்ச கேட்காம நாங்க போய் இருக்கவே கூடாது. நான் அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் தீபா. அப்பா என்ன வெறுத்து ஓதிக்கிட்டாரு. ஏய் நீ தெரியாம பண்ணிட்ட விட்டுடி. அப்பா அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. இல்லடி, அப்பா என்னாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அவருங்க சாக போற அளவுக்கு பண்ணிட்ட எனக்குலாம் மன்னிப்பே கிடையாதுடி. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால எப்படி இருக்க முடியும்? பாவி, நான் என் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்டி. துரோகம் பண்ணிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பேசாம இருடி. முடியல தீபா. அவருக்கு பிடிக்கலங்கிறப்போ நாங்க போயிருக்க கூடாது. அவர் பேச்ச மாரி நடந்துகிட்டேனே, அதான் என் முகத்து கூட பார்க்க பிடிக்காம